பிபி என்பது இரத்த அழுத்தம் பலருக்கும் இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அக்கு பிரஷர் தெரப்பி படி ரத்த அழுத்தம் ஒரு நோயே இல்லை அது ஒரு நிலை என்கிறார்கள் இப்போ நிறைய பேர் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றாங்க ப்ரெஷர் இன் த மைண்ட் மைண்டில் ப்ரெஷர் இருந்தால் பிபி வரும் ஹைப்பர் டென்ஷன் அனதர் வார்த்தை ஃபார் பிபி அதுக்கு டென்ஷன் மனசில் இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன் பிபி வரும் இந்த டென்ஷனும் ப்ரெஷரும் மனசில் இருந்து தானே பிபி வரும் தான் நான் என்ன சொல்கிறேன் பிபின்றது வியாதியே கிடையாது உங்கள் மனசை வந்து பயம் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா பிபி வராது பயம்ன்றது வந்து எதுக்காக பயம் டாக்டர்கிட்ட போனோடனா பிபி அப்பாரேட்டிஸ் எடுத்து போனோடனே ஒரு ஃபியர் வருது என்ன பிபி இருக்குமோ இன்னமோ அப்படின்னுட்டு உடனே உங்கள் மேற்குரிய லெவல் ஏறுது உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஸோ உங்களுடைய பயம்தான் பிபிக்கு கா மூலை காரணம் இந்த பயத்தை போக்கிட்டிங்கன்னா பிபியே வராது மனசு நிம்மதியாக அமைதியான சூழ்நிலையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிபியே வராது பிபி வந்தது மனசு சேர்ந்த வியாதி எப்போது உடலில் உள்ள ரத்தத்தில் அழுத்தம் ஏற்படுகிறது என்றால் மனதில் அதிக பயம் இருந்தால் ரத்தத்தில் அழுத்தம் ஏற்படும் பய உணர்வு வருகையில் அட்ரினல் சுரப்பியானது அட்ரினலின் மற்றும் கார்டிகோஸ்டீராய்டு போன்றவற்றை சுரக்க வைக்கும் இவை உடலில் சுரக்கத் தொடங்கியதும் இவை இரத்தத்தில் சென்று இதயத்திற்கு சென்று இதயம் படபடக்கும் இதனால் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் மேலும் இதயம் துடிப்பதால் வேகமான இரத்தம் உடல் முழுக்க பாயும் இது உடலை காப்பதற்காக நடைபெறும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் செயல் என்று சொல்லலாம் அதிக பயம் கோபம் பதற்றம் போன்ற உணர்வுகள் கொண்ட நபர்கள் மருத்துவரிடம் சென்று பிபி செக் செய்தால் இரத்த அழுத்த நிலை அதிகமாக காணப்படுகிறது ஆனால் இந்த நிலை நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது மாறிக்கொண்டே இருக்கும் நிலை இதற்கு மருந்துகளை சாப்பிடுவது அவசியமற்றது மருந்து என்றால் ஒரு மாதமோ அல்லது ஆறு மாதமோ சாப்பிட்டு முடித்து விடுவதே சரி வாழ்நாள் முழுக்க மருந்து எடுத்துக் கொள்வது சரியல்ல சுஜோக் அக்கு பிரஷர் படி அவரவர்கள் கையிலே பிபிக்கு தீர்வு கையிலே அதாவது உள்ளங்கையிலே அனைத்து உறுப்புகளின் பாயிண்டுகளும் உள்ளன அங்கு அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது இரத்த அழுத்தம் உடலில் ஏற்படும் போது தலை பாரமாக இருக்கும் இது அறிகுறிதான் ஆனால் இதற்கு மூல காரணம் இரத்த அழுத்தம் பிபி வர காரணங்கள் என்னென்ன புகைப்பழக்கம் உடல் பருமனாகவோ உடல் எடை அதிகரித்தோ இருப்பது உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது அதிக குடிப்பழக்கம் உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அரை உப்பு மட்டுமே உணவில் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் மிகவும் நல்லது காஃபி டீ பழக்கத்தை கைவிடுவது சிறந்ததாகும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுக்குள் வைக்க வேண்டும் நாற்பது வயதை தாண்டியவருக்கு வருவது மரபியலும் ஒரு காரணம் நாட்பட்ட சிறுநீரக நோய் இருந்தாலும் பிபி வர வாய்ப்புகள் உண்டு அட்ரினல் மற்றும் தைராய்ட் குறைபாடுகள் இருந்தாலும் பிபி வரலாம் தூக்கமின்மை பிரச்சனை இப்போ பிபியை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட் அழுத்தம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பிபி வந்து இந்த இடத்துல அமைச்சினாக்கா தலையில் இருக்கிற பாரம் குறையும் ஆனால் இது வந்து சிம்டம் தான் ட்ரீட் பண்ணுறோம் பிபிக்கு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா ரெண்டு கிட்னிங்க இருக்கு அதுக்கு மேலே மனசு வந்துடும் யாருக்கு பிபி வர வாய்ப்புகள் அதிகம் கர்ப்பிணி பெண்கள் கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் அப்பா அம்மா பிபியால் பாதித்து இருந்தால் பிள்ளைகளுக்கு வரலாம் கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வோர் அதிக உப்பை எடுத்துக்கொள்வோர் பிபியை தவிர்ப்பது எப்படி ஆரோக்கியமான உணவுகளை எப்போதும் தேர்ந்தெடுத்து உண்பது நல்லது அன்றாடம் உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் பிபியை தவிர்க்கலாம் ஆரோக்கியமான எடையை சீராக பராமரித்து வருவது ஸ்ட்ரெஸ் கோபம் சோகம் போன்ற நெகட்டிவ் உணர்வுகளை சரியாக கையாள்வது பயத்தை குறைத்துக்கொள்ள தியானம் மூச்சுப் பயிற்சியை மேற்கொள்ளலாம்